வணக்கம். கெட்ட நேரத்திலும் நமக்கு நன்மையே தரக்கூடிய ஒரு தீப வழிபாடு பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த தீபத்தை ஏற்றும்போது பணத்தை ஈர்க்க முடியும். ஏழரை சனி நடக்கும் காலத்தில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களையும் குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த தீபத்துக்கு உண்டு. நவகிரக தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஆற்றலும் இந்த தீபத்திற்கு இருக்குது. வியாழக்கிழமை ஆஞ்சநேயர் சன்னதியில் இந்த தீபத்தை வந்து நாம் ஏற்றலாம். ஆஞ்சநேயர் சன்னதி நம்ம வீட்டுக்கு அருகில் இல்லை அப்படின்னா நமது பூஜையறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன்பாகவும் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். மல்லிகை எண்ணெய்னு பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் கிடைக்கும், ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்குது. அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் விலை வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம சில துளிகள் மட்டும்தான் இந்த தீபத்துக்கு பயன்படுத்தலாம். மண் அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி அதில் 3 சொட்டுக்கள் அளவு மல்லிகை எண்ணெயை விட்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றணும். இந்த தீபம் ஏற்றும்போது அந்த இடம் முழுவதும் மல்லிகை வாசம் நிறைந்ததாக இருக்கும். மல்லிகை பூ வாசத்திற்கே வந்து பணவசியம் ஏற்படும். இந்த வாசனை மிக்க தீபத்தை நாம் ஆஞ்சநேயருக்கு ஏற்றுவதால் நவகிரக பாதிப்புகள் வந்து நம்மை விட்டு விலகும். பணம் நம்மை நோக்கி ஈர்க்கப்படும். 11 வியாழக்கிழமைகள் தொடர்ந்து இந்த மல்லிகை தீபத்தை ஏற்றும்போது நமக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மல்லிகை தீபத்தை காலை அல்லது மாலை வேளைகளில் நமது சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் ஏற்றலாம். சிறப்பானது அப்படின்னு பார்த்தோன்னா மாலை நேரங்களில் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பை தரும். தொடர்ந்து வாசனை மிக்க இந்த மல்லிகை தீபத்தை நமது வீட்டில் கூட ஏற்றி வரலாம். வியாழக்கிழமைகளில் ஏற்றி வரும்போது நமக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளும் விலகி நேர்மறை சக்திகள் வந்து அதிகமாக ஈர்க்கப்படும். இந்த மல்லிகை தீபத்தை நமது வீட்டில் ஏற்றி பயன்பெறுவோம். நன்றி.